திருவள்ளுவரை வந்து பாஜக இந்துத்துவ பேசுறவங்க காண்பிப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு, அது தவறுன்னு நினைக்கிறீங்களா? இந்து கருத்தியலை உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய பாஜகவினர் திருக்குறளை வந்து தன்மயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய முயற்சியில ஈடுபட்டாங்க. அவர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை தங்களுடைய பார்ப்பனிய கட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். திருவள்ளுவரையும் இந்துவனுடைய அடையாளத்துக்குள்ளார உள்ளடக்கி விட்டா தங்களுக்கு எதிர்நிலையே இல்லாம போயிடும்ங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கம். திருவள்ளுவருக்கு வந்து ஒரு காவி உடை அணிஞ்சாலோ அல்லது திருநீறு பூசினாலோ அதை உடனே வந்து இந்துத்துவத்தின் அடையாளமா தமிழ் தேசிய உங்களை ஏன் பார்க்கணும்னு நான் கேட்கறேன். திருவள்ளுவரை இந்துன்னு அடையாளப்படுத்துவதும் திருவள்ளுவர் மேல சாணியை அடிச்சது போலதான். நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள்னு கேட்டா நாங்கெல்லாம் முருகனை சிவனை திருமாலை இப்படிதான் வழிபடுறவங்க அப்படின்னு தான் சொல்ல தெரியுமே ஒழிய யாரும் தங்களை இந்துன்னு சொல்லுகிற அளவிற்கான கண்ணோட்டம் உடையவர்கள் கிடையாது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனங்களுக்குள்ளார முதன்மையா சொல்லுவதற்கான தகுதி வாய்ந்த ஒரு பேரினம்னு சொன்னா அது தமிழ் இனம் மட்டும்தான். சைவம் போன்ற நெறிகள்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு ருத்ராட்சத்தை அணிவிச்சதால திருநீரை பூசியதால மட்டுமே ஒரு இந்துத்துவோட மாறிடுமான்னு நான் கேட்கறேன். திருக்குறள் படைக்கப்பட்ட காலத்துல சமயங்கள் முதல் இருந்தனவா? தொழிலின் அடிப்படையில தான் பிராமணர்கள் அடையாளப்படுகிறார்கள்னு வேதத்திலேயோ அல்லது மனு தர்மத்திலேயோ அல்லது அவங்களுடைய பகவத்கீதையிலேயோ கூட இருக்கிறதா காட்ட சொல்லுங்க. வேதத்தை பார்ப்பனர்கள் தவிர வேற யாரும் படிக்க கூடாதுன்னு தெளிவா எழுதுறான். யாராவது படிக்கிறதா இருந்தா அவங்களுடைய நாக்கு அறுக்கணும், கேட்டா அவங்களுடைய காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு சொல்லி மனு தர்மத்துல எழுதியிருக்கிறான். இங்க இருக்கிற சங்கராச்சாரியா ஒரு தாழ்த்தப்பட்டவர், யாராவது தொழிலின் வழியா முன்னேறி இவர் பிராமணரா ஆயிட்டார்னு யாரையாவது காட்ட முடியுமா? அவங்களால பெரியார் குறிப்பிட்ட வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நமது அரங்கத்திற்கு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னணி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு பொயிலன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். தொடர்ந்து தமிழ் சார்ந்த களங்களில் உங்களை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளியாக தான் எங்களுடைய கண்களுக்கு நீங்கள் தெரிஞ்சீங்க. இப்போ சமீபத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை உங்களுடைய ஒரு கருத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தீங்க. அதுதான் வந்து திருவள்ளுவர் சிலை தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் சேதப்படுத்தியதுக்கு உங்களுடைய கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. திருவள்ளுவர் சிலையினை இந்துக்களினுடைய ஒரு பிரதானமான ஒரு மனிதராக திருவள்ளுவரை வந்து பாஜகவினர் இந்துத்துவ பேசுறவங்க காண்பிப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு, அது தவறுன்னு நினைக்கிறீங்களா? இந்து கருத்தியலை உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய பாஜகவினர் அதற்கும் பின்புலமாக இருக்கக்கூடிய RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே அண்மை காலமாக ஒரு 10 ஆண்டுகளாகவே திருக்குறளை வந்து தன்மயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. தன்மயப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர் தான். திருக்குறள் என்பது இந்து மதத்தின் வேதங்களையும் புராணங்களையும் மனு தர்மத்தையும் அர்த்த சாஸ்திரத்தையும் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல் தான் என்பதாக அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி தீவிர முயற்சியில் அவங்க ஈடுபடுவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏனென்று சொன்னால், அவர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை தங்களுடைய பார்ப்பனிய கட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்து விட வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கம். இந்தியா என்பது அவர்களுடைய இந்துத்துவத்திற்கு பார்ப்பனியத்திற்கு கடந்த காலத்தில் சொன்னது போல் ஆரிய வர்த்தம்னு சொல்லி கொண்டது போல் இந்தியாவையே ஒரு ஆரிய வர்த்தமாக மாற்றுவதற்கான ஒரு பெருமுயற்சி. அப்போ இந்து அப்படின்னு எல்லாரையும் கொண்டு வந்துட்டது போல் திருவள்ளுவரையும் இந்துவனுடைய அடையாளத்துக்குள்ளார உள்ளடக்கி விட்டால் தங்களுக்கு எதிர்நிலையே இல்லாமல் போயிடும்ங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கம். அப்போ திருக்குறள் இந்துத்துவத்திற்கு அல்லது இந்து சனாதன கருத்திற்கு எதிரானதா இல்லை உடன்பட்டதா, இதுதான் இப்போ அடிப்படை கேள்வியாக அமையுது. அதுக்கு மாறானது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் வீச்சும் பரவலான கருத்து பரவலும் தோன்றி இருக்கக்கூடிய சூழலை தான் தாங்கிக் கொள்ள முடியாமல்
திருவள்ளுவரை இழிவுபடுத்துகிற வேலைகளில் இறங்கியிருக்காங்க. என்ன விஷயம்னா வந்து திருவள்ளுவர் சிலையை யாரும் இழிவுபடுத்தினாங்கிற விஷயம் இன்னும் தெரிய வரல. சரி, ஆனால் திருக்குறள் இந்த திருவள்ளுவருக்கு வந்து ஒரு காவி உடை அணிஞ்சாலோ அல்லது திருநீறு பூசினாலோ அதை உடனே வந்து இந்துத்துவத்தின் அடையாளமா தமிழ் தேசியாளர்கள் உங்களுக்கு ஏன் பார்க்கணும்னு நான் கேட்குறேன். அது வந்து இந்துத்துவத்தின் அடையாளம் மட்டும்தானா? ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. மறைந்த சோ கூட ஒரு விஷயத்த கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. இறைவனடி சேராதார்னு பயன்படுத்தியிருக்காரு, தேவர்கள்னு பயன்படுத்தியிருக்காரு. எனவே பார்த்தீர்களா, திருவள்ளுவருக்கு இந்து சடங்குகள் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் மீது ஒரு பார்வை இருந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இதை தான் எச்ராஜா வலியுறுத்துறாரு. பிறப்புக்கும் எல்லாருக்கும் ஏற்கிறோம், சிறப்பாக செய் தொழில் வேற்றுமையான்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை வந்து இந்த தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் எதிர்கருத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ எச்ராஜா, மறைந்த ஐயா, சோ போன்ற கருத்துக்கெல்லாம் எப்படி எதிர்நிலையில் நீங்கள் கருத்தை பதிவு பண்ணுறீங்க? திருவள்ளுவர் சிலை மேலே சாணியை மெழுகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரும் கேடான அவரை இழிவுபடுத்திய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால், அது கண்டிக்கத்தக்கது. இழிவுபடுத்திய நிகழ்ச்சி என்று சொன்னால் அது எப்படி பொருத்தமானதோ, அப்படித்தான் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுதோ, அதே போல தான் திருவள்ளுவரை இந்துன்னு அடையாளப்படுத்துவதும் திருவள்ளுவர் மேலே சாணியை அடித்தது போலதான செய்தியாகத்தான் நாம் பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி நம்முடைய முப்பாட்டர்கள்ட்ட யாராவது இப்பொழுது உயிரோடு இருந்தாங்கன்னா கூட கேட்டு பார்க்கலாம், நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள்னு கேட்டால் யாரும் தங்களை இந்துன்னு சொல்லுகிற அளவிற்கான கண்ணோட்டம் உடையவர்கள் கிடையாது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி யாருக்குமே, பொதுமக்களுக்கு கூட தாங்கள்லாம் இந்து தானா அப்படின்னா தெரியாது. இவர் அல்லா சாமியை கும்பிட்றவங்கங்க, இவர் இயேசு சாமியை கும்பிட்றவங்கங்க, நாங்கள்லாம் முருகனை சிவனை இப்படி திருமாலை இப்படி தான் வழிபடுறவங்க அப்படின்னு தான் சொல்ல தெரியுமே ஒழிய இந்துன்னு சொல்ல தெரியாது. காரணம், இந்துங்கிற ஒரு வாழ்க்கை அடையாளம் இந்த 100 ஆண்டுகளுக்கு உட்பட்டது தான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தி எப்படி இங்கே பிள்ளையார் ஊர்வலம்லாம் நடக்கலையோ அது போன்றதான நிலையில் தான் இந்து என்கிற அடையாளமும் இல்லை. ஆங்கிலேயன் இந்தியாவுக்கு வந்ததன் பிறகு தான் அவன் பிரிட்டிஷ் இந்தியாவை கட்டமைத்து காட்டினது போல இந்து என்கிற ஒரு அடையாளத்தையும் உருவாக்கி கொள்வதற்காக ஆரிய சமாஜம் போன்ற இயக்கங்கள் தன்னளவில் முன்னெடுத்து செய்த பெருமுயற்சி தான் இது. அதுக்காக தான் 1925 ஆர்எஸ்எஸ் தன்னுடைய திட்டமிட்ட வேலையை தொடங்குகிறது. ஆர்எஸ்எஸ் 1925 தொடங்கும்போது இன்னும் ஒரு 60 ஆண்டுகளில் இந்தியாவை ஒரு ஆரிய வர்த்தமாக இந்துத்துவத்தினுடைய வேலூன்றலுக்குரிய ஒரு பகுதியாக மாற்றி விடுவதுங்கிற கொள்கை திட்டத்தோடு தான் செயல்பட்டாங்க. அதற்கு நேர் எதிரான ஒரு கோட்பாடும் செயல்பாடுகளும் இருக்குதுன்னு சொன்னால், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனங்களுக்குள்ளார முதன்மையாக சொல்லுவதற்கான தகுதி வாய்ந்த ஒரு பேரினம்னு சொன்னால் அது தமிழினம் மட்டும்தான். ஏன்னா அதற்கு ஒரு நேர் எதிரான மாற்று கருத்து மாற்று கோட்பாடு உடைய ஒரு பெரும் இனமாக, மூத்த இனமாக, மூல இனமாக இருந்துட்டு இருக்குது. அதனால் அதுதான் உங்கள் கருத்தை உள்வாங்கிக்க முடியுது. ஏன்னா திருவள்ளுவருடைய பெருமைகள் சமூகத்தில் திருக்குறள் மாநாட்டில் பெரியாரிய ஒருங்கிணைப்பாக கூட நடத்தின மாற்றங்களும் நீங்கள் பேசியிருந்தீங்க, முக்கியமாக ஒரு நூலை வெளியிட்டு இருந்தீங்க, ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறீங்க. அது மாற்று கருத்தே இல்லை. இவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரை அவர் ஒரு உடையினுடைய நிறத்தை மாற்றியதால், நீங்கள் சொல்லக்கூடிய சைவம் போன்ற நெறிகள்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு ருத்ராட்சத்தை அணிவிச்சதால், திருநீரை பூசியதால் மட்டுமே ஒரு இந்துத்துவடையாக மாறிடுமான்னு நான் கேட்குறேன். எதிரில் இருக்கவங்களுடைய கேள்வி அதுதானே. இப்படியான சூழலில் நம்ம இன்னொன்றை பார்க்க வேண்டிய தேவை என்னன்னா, திருக்குறள் படைக்கப்பட்ட காலத்துக்கு நம்ம போயாகணும். நிச்சயமாக திருக்குறள் படைக்கப்பட்ட காலத்தில் சமயங்கள் முதல் இருந்தனவா? அது முதல் கேள்வி. ஓகே, முதல் அப்படி சமயங்கள் சார்ந்த கிறித்துவ மதம் பிறந்து விட்டதா அப்படின்னா இல்லைன்ற விடை தான் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அதே மாதிரி முகமதியர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மதம் பிறந்து விட்டதா அப்படின்னா அது இல்லைன்னு தான் வரும். புத்த சமணம் அன்றைக்கு தோன்றியதற்கான காலச்சூழல்கள் இருந்திருக்கலாம். இந்த சூழல்களை ஒட்டி தான் ஒவ்வொரு மதச்சார்பினர்களுமே இது எங்களுடைய நூல் தான், எங்களுடைய நூல் தான் அப்படின்னு அவர்கள் பெருமை பாராட்டுகிறாங்க. எல்லா புத்த சமயத்தினருமே, பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்களை ஆழ கற்ற எல்லா புத்த சமயத்தார்களும் திருக்குறள் வந்து எங்களுடைய சமயம்தான் அப்படின்னு சொல்வதற்கு சில சான்றுகளை திருக்குறள்ல இருந்தே எடுத்துக்கிறாங்க. சமணத்தை சார்ந்தவர் தான் திருவள்ளுவர். இன்னைக்கு மயிலாப்பூர்ல கோயில் இருக்கிறதா கொஞ்ச நாளா இருக்கிறதாவும், அது வந்து எங்களுடைய கோயில் தான், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பட்டை போட்டிருக்கிறாரு. சிலர் வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு வெளியே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையில பூணூலையும் அணிவிச்சு அதில் பெருமை மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டவங்க கொஞ்சம் உண்டு. அப்படியானவர்கள் இந்த மயிலாப்பூர் கோயில் எங்களுது தான் பேசிக்கொள்றதுக்கு முன்னால் அதுக்கு வந்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வள்ளுவர் கோயில்னே பேர் கிடையாதுங்க, அது நயினார் கோயில் தான் பேர். நயினார் கோயிலுங்கிற எங்களோட அந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தங்கிறத சமண சமயத்தை சார்ந்த ஸ்ரீபால் ஒரு மிகப்பெரும் ஆய்வு கட்டுரையும் நூல்களும் எடுத்து காட்டியிருக்கிறாரு.
நிறைய சான்றுகளோடு விளக்கியிருக்கிறார். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய படிமங்கள், சிலைகள், இதுவும் அந்த சமண சமயத்துக்குமான பொருத்தப்பாடுகளையும் அவர் படங்களெல்லாம் எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறார். அங்கே உள்ளே இருந்த கருவறையில் இருந்த ஒரு சிலையை தூக்கி வெளியே தள்ளிட்டுட்டு இவங்களா ஒரு புதிய சிலையை உருவாக்கி வைக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய ஏமாற்றுகள், தில்லுமுள்ளுகள் அந்த கோயிலுக்கு பதிவுகள் உண்டு. நாம் சொல்லலை, வரலாற்று பதிவுகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு சமயத்தவர்களுமே தங்களுடைய சமயத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லுவது போல, கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர்கள் கூட எங்களுடைய சமயத்தை சார்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் ஒருவருடைய தொடர்பில் தான், கிறிஸ்துவத்தினுடைய சார்பில் தான் இங்கே வந்து திருக்குறள் எழுதப்பட்டதாக சொல்லிக்கொள்ளுகிற கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர்கள் கூட இருக்கிறாங்க. ஐயா தெய்வநாயகம் போன்றவர்களெல்லாம் அந்த கண்ணோட்டத்தில் தான் சில நூல்களும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு மாற்று கருத்துக்களை நாம் அப்பொழுதைக்கு அப்பொழுது பதிவு செய்திருக்கிறோம். தென்மொழியில் பாவலரேர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய தென்மொழியிலையும் அது பற்றியான விளக்க கட்டுரைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் நீண்ட கால முயற்சி. மிக தொடக்க காலத்திலிருந்தே திருக்குறள் இவ்வாறு சமயம் சார்ந்தது இல்லைங்கிறத மறுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்மை காலத்தில் இவங்க வழியே சொல்லக்கூடிய ஒரு பெரிய திணிப்பு முயற்சி இது, இவர் இந்துன்னு சொல்லுவது. நம்ம அதுக்குத்தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, திருவள்ளுவர் காலத்துக்கு போயிடலாம். திருவள்ளுவர் காலம் சமயம் தோன்றிய காலமா, குறிப்பாக இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அந்த வைதீக மதம் தோன்றிய காலமா அப்படின்னா இல்லைங்கிறது தான் முழு விடையாக அமையுது. ஏன் அப்படின்னு சொன்னால், வைதிக சமயமோ மதமோ தோன்றுவதற்கான காலக்கூறுகள் இல்லை. ஏன்னா வேதம் அப்பொழுது எழுதப்படவில்லை. குறிப்பாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதம் எழுதப்பட்டது அனாதின்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. இவர்கள் எப்படி எல்லாத்தையுமே புனைவுபடுத்தி சொல்லிக்கிறாங்களோ அப்படி வேதம் எழுதப்பட்ட காலம் அதற்கு முந்தி இல்லை. ஏன்னா கிபி 150 ஆண்டுக்கு பிறகு தான் சமஸ்கிருதம் என்கிற மொழி எழுத்து வழியாக பதிவாக்கப்பட்டதாக எழுத்து வழியை அறியப்பட்ட எல்லா ஆய்வுகளும் வெளிப்படுத்துது. அப்போ வேதம் எழுதப்படலை. அர்த்தசாஸ்திரம் அவங்களுடைய சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி காலத்தில் தான் எழுதப்பட்டதாக இவங்களா புனைவுபடுத்துகிறாங்க. அப்படி எழுதப்பட்டதற்கான எந்த சான்றுகளும் கிடையாது. நிறைய நூல்கள் அதை மறுத்து எழுதப்பட்டு வந்திருக்குது. இப்போ இந்த காலத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அப்போ மனிதர் சம சாஸ்திரங்கள்லாம் எழுதப்பட்டதான்னா இல்லை, அவை எல்லாமே கிபி 2, 3, 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் எழுதப்பட்டது. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. ஆவண வழி நிறைய பதிவுகள் இருக்கிறது. நம்ம அதை தனியாக கூட அந்த ஆவணங்களை எடுத்து காட்ட முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக அந்த காலத்தில் ஆனால் பார்ப்பனிய கோட்பாடுகளும் கருத்துகளும் விரிவாக பரப்பப்பட்டன. அந்த பரப்பப்படுகிற அந்த கண்ணோட்டத்தை கண்டு தான் திருவள்ளுவர் கொதித்து எழுகிறார். என்னன்னு சொன்னால், யாரும் இந்த கருத்துக்களை படிக்கக்கூடாது. வேதங்கள் அப்போ ஓதுகிற தன்மையில் மட்டும்தான் இருந்தது. எழுத்து வழி பதிவாகலே ஒழிய ஓதுகிற தன்மையில் பேசிக்கொள்ளுவாங்க, பாடுவாங்க அல்லது சொல்லுவாங்க. அந்த சொல்லுகிற அளவிலோடு தான் அந்த கருத்துக்கள் இருக்கும். எங்கெங்கே போய் அதற்கான கருத்துக்களை, இந்த சொல்லுகிற கருத்தை வேறு யாரும் கேட்கக்கூடாது, வேறு யாரும் திருப்பி சொல்லக்கூடாது. வேதத்தை திருப்பி சொன்னால் மற்றவர்கள், பிராமணர்கள் தவிர மற்ற யாரும், பார்ப்பனர்கள் தவிர, ஆரிய பார்ப்பனர்கள் தவிர மற்ற யாரும் சொன்னால் அவருடைய நாக்கை அறுத்து விட வேண்டும். யாரும் கேட்டால், வேற யாராவது அதை ஓதி மற்றவர்கள் கேட்டால், பார்ப்பனர்கள் தவிர, ஆரிய பார்ப்பனர்கள் தவிர மற்றவர்கள் கேட்டால், ஏன் நம்ம திரும்ப திரும்ப ஆரிய பார்ப்பனர்னு சொல்கிறதுலையும் கருத்துக்கள் இருக்குது, அது பிறகு பார்க்கலாம். அந்த காதுகளில் கேட்டால் அவர்கள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும்னு நம்ம சொல்லலை, அவங்களுடைய மனுதர்மம் சொல்லுகிறது. இல்லை, அதுதான் எச்சரிக்கையா சொல்கிறாரு. மனுதர்மத்திலையோ அல்லது கிருஷ்ணன் கண்ணன் சொன்னதுலேயோ 4 வருணங்கள் வந்து சாதி அடிப்படையிலலாம் கிடையாது, தொழில் அடிப்படையில் தான். அதே தான் இங்கே வந்து ஐயா வள்ளுவர் பயன்படுத்துகிறாருன்னு அவர் மறுப்பு சொல்கிறாரு. பிரம்மண்ய முகமாஷிய, அப்படி பிரம்மண்ய தெய்வாதீனம் சத்சர்வம் மந்திராதீனத்து தெய்வதம் தன்மந்திரா பிராமணாதீதம் பிராமணா மம தெய்வதம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் தொழிலின் அடிப்படையில் தான் பிராமணர்கள் அடையாளப்படுகிறார்கள்னு வேதத்திலேயோ அல்லது மனு தர்மத்திலேயோ அல்லது அவங்களுடைய அர்த்த சாஸ்திரத்துலேயோ புராணங்கள்லேயோ பகவத்கீதையிலேயோ கூட இருக்கிறதா காட்ட சொல்லுங்கள். வாய் வழியாக சொல்ல ஆவணங்களே இல்லை, இல்லை இருக்கிறதா இருக்குது. பிறப்பின் அடிப்படையில் தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. பிரம்மண்ய முகமாஷியன்னா என்ன, பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிறந்தவன் பிராமணன். பிறப்பில அடிப்படையில் இருந்தான பிராமணன் அடையாளப்படுத்துகிறாங்க. தோளிலிருந்து பிறந்தவன் தான் சத்திரியன்னு அடையாளப்படுத்துது. அது பிறப்பின் அடிப்படையில் தானே, அதில் எங்காவது தொழிலின் அடிப்படையில்னு அந்த சூத்திரம் சொல்லுகிறதா? அப்படி சொல்லுகிறதா ஏதாவது ஒரு சூத்திரத்தை காட்டுட்டோம். நம்மள்கிட்ட வேதங்கள் இங்கே இருக்குது. அந்த காலத்தில் வேதங்கள் எழுதப்படாத காலத்தில் இவங்க ஆமாம் அப்படி தான் இருக்குதுன்னு புனைவு கட்டிக்க முடிஞ்சது. இன்றைக்கி வேதங்களை எழுத்தண்ணி அவர்கள் படித்ததை விட அதை மறுக்க வேண்டும்ன்னு அந்த பொய்மைகளை கண்டறிந்த மாற்று கருத்தாளர்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் அவங்க எங்கேயாவது காட்ட முடிஞ்சதுன்னா அதை காட்டுட்டோம். நம்ம அதற்கான இடத்த நம்ம காட்டுறோம்.
எந்தெந்த இடத்துல. அப்போ மனு தர்மத்தில் மிக தெளிவாக சொல்கிறான், என்ன சொல்கிறான், வேதத்தை பார்ப்பனர்கள் தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாதுன்னு தெளிவாக எழுதுகிறான். வேறு யாராவது எழுதியிருந்த யாராவது படிக்கிறதா இருந்தால் அவங்களுடைய நாக்கு அறுக்கணும், கேட்டால் அவங்களுடைய காதலை ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு சொல்லி மனு தர்மத்தில் எழுதியிருக்கிறான். அப்போ இது என்ன பொருள்? சரி, அப்படியான பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியரையும் சூத்திரர்களும் பிறப்பின் அடிப்படையை சார்ந்தவர்கள் தான் வேதங்களும் குறிப்பிடுகிறது, மனு தர்மமும் குறிப்பிடுகிறது, மற்ற எல்லா அவங்களுடைய புராண இதிகாசங்களும் குறிப்பிடுகின்றன. இது இல்லை, இது வந்து கல்வியின் அடிப்படையில் தான், தொழிலின் அடிப்படையில் தான், அதை பண்பின் அடிப்படையில் தான் உயர்கிறார்கள் ஒரு பிராமணர் அப்படின்னா எங்கேயாவது உயர்ந்தவர்களை இவங்க அடையாளம் காட்டட்டும். இங்கே இருக்கிற சங்கராச்சாரியா ஒரு தாழ்த்தப்பட்டவர், தன்னுடைய தொழிலின் வழியாக, அப்போ இவ்வளவு காலம் 2000-3000 ஆண்டு காலமாக யாராவது தொழிலின் வழியாக முன்னேறி இவர் பிராமணராக ஆயிட்டார்னு யாரையாவது காட்ட முடியுமா அவங்களால? சாத்தியமே இல்லைன்றீங்க. காட்ட முடியுமான்னு கேட்குறேன். சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, அவர்கள் சாத்தியம் தானே அவங்க தானே சொல்கிறாங்க, மாறுறாங்க. ஒருத்தவங்க தொழிலின் அடிப்படையில் தான், இப்போ எச்ராஜா தொழிலின் அடிப்படையில் பிராமணர் ஆனவரா, இல்லை அவர் வந்து சக்கிலிய சாதியை சார்ந்தவர், அல்லது அருந்ததியரை சார்ந்தவர், அல்லது பறையர் குலத்தை சார்ந்தவர், அவர் வந்து பிராமணர் ஆயிட்டார்னு அவர் சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா? அப்படி மாறினவர் தான் எச்ராஜாவா, அல்லது இளகணேசன் அப்படி மாறினவரா? நம்ம திருப்பி கேட்கலாமா? சங்கராச்சாரி, இப்போ இருக்கிற சங்கராச்சாரியனுடைய பிறப்பு சாதி வந்து சக்கிலிய சாதி, அவர் வந்து தொழிலின் அடிப்படையில் அவர் பிராமணராக ஆயிருக்கிறாரு அப்படின்னு ஆதிசங்கரையோ இந்த சங்கராச்சாரியையோ காட்ட முடியுமா? அப்போ இவங்களா புனைவுபடுத்துறதா? யாராவது தருக்கமிட்டா உடனே இது அப்படி கிடையாதுன்னு இவங்களா நமக்கு காதில் எண்ணெயை ஊற்றாமல் இது மாதிரி கண்ணில் மைய இதை வைக்கிறதா, ஏமாத்துறதா? இந்த ஏமாற்றம்லாம் ஒரு காலத்தில் ஏமாளியாக, முழு ஏமாளியாக, அடிமைகளாக இருந்த தமிழர்கள்ட்ட அது செல்லுபடி ஆச்சு, மற்றவங்கள முழுமையாக ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி செல்லுபடி ஆகாது. ஏன்னா நாம் எல்லாரும் நம்முடைய உரிமைகளை மட்டுமில்லை, அவன் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தினாங்கிறதையும் படிக்க தொடங்கிட்டோம். சரிங்க, அப்போ நீங்கள் இவ்வளோ வரிசையாக உங்களுடைய மறுப்புகளை தொடர்ந்து ஆவணத்தின் மூலமாகவே நீங்கள் நிரூபிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது, இந்த ஒரு காவி உடையோ அல்லது இந்த ருத்ராட்ச கொட்டையோ திருநூறு பட்டையோ எப்படி அவர் இந்துத்துவ விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு விஷயமே இல்லைன்னு நகர்ந்துட்டு போயிடலாம். இதை நம்ம மட்டும் சொல்லலை, இப்போ நாங்களெல்லாம் கூட, இப்போ என்னை பொறுத்த அளவிற்கு நான், எனக்கு வந்து கடவுள் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதில் பூணூல் கூட ஒரு இடத்துல போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, இதில் வந்து அந்த புகைப்படத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சொல்லலை, சில ஆண்டுகளுக்கு முன்னால் மயிலாப்பூரனுடைய வள்ளுவர் சிலை இருக்குது இல்லை, அந்த வள்ளுவர் சிலையில் பூணூல் போடும். வள்ளுவருங்கிற பேரையே சொல்லுவதற்கு கூட கூச்சப்படுகிறவன் மட்டும் கிடையாது, திட்டமிட்டு மறுக்கக்கூடிய சிந்தனையால் இருந்தோம். அந்த நிறுத்தத்துக்கு பேர் வள்ளுவர் சிலைன்னு நிறுத்தோங்க, பேருந்து நிறுத்தம். ஆனால் ஒரு பார்ப்பனர்கள் கூட அந்த வள்ளுவர் சிலை பேருந்து நிறுத்தம் குழுன்னு சீட்டு வாங்குறவங்க கிடையாது. பேருந்தில் அந்த இடத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது வள்ளுவர் சிலைன்னு, அங்கே பக்கத்துலேயே சமஸ்கிருத கல்லூரி இருக்குது, அவன் ஒவ்வொருத்தவனுமே ஏதாவது அந்த இடத்த யாருக்காவது சுட்டி காட்டணும்னா சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு தான் சொல்ல வருவான். அப்போ அவங்களுக்குள்ளார அடையாளப்படுத்துவதை கூட விரும்பாதவர்கள் இன்றைக்கு வள்ளுவரை ஏன் அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, வள்ளுவரை தன்மையப்படுத்தி விட்டால், அவரையும் இந்துன்னு சொல்லிட்டா, ஏன் அவரை குறிப்பா அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பனியத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டு போனவர்கள். இல்லை, இப்போ அதிமுக அமைச்சர் உள்ளடக்கமா அதில் மாஃபா பாண்டியராஜன் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விடுங்க, நான் சொல்கிறது அந்த பழைய காலத்தில், இன்னும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே, நான் கட்சி வேறுபாட்டில் எந்த இந்த கட்சி தான் உயர்ந்தது, இந்த கட்சி பார்ப்பனியத்தை எதிர்த்தது, ஆரியத்தை எதிர்த்தது, வர்ணாச்சிரமத்தை எதிர்த்தது, சாதியத்தை எதிர்த்தது, இதுதான் பிடிமான கட்சின்னு நான் எந்த கட்சியும் குறிப்பிட வரல. எந்த கட்சிக்காகவும் வக்காலத்து வாங்குவதற்காக நம்ம பேச வரல. ஆனால் அப்படி இருக்க வேண்டும்னு கட்சிகளை விரும்புகிறோம். நீங்கள் ஏன் இப்படி இறங்கி போகிறீங்க, ஏன் நழுவலாக இருக்கிறீங்க, நல்ல திடமாக இருங்க, தமிழர்களுடைய உரிமைகளை பேசுங்கன்னு எல்லா கட்சிகள்கிட்டையும் தான் கோரிக்கை வைக்கிறோம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் ஏன் இப்படி நழுவலாக இருக்கிறீங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் வருத்தமும். அது வேற, நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கிட்ட அப்புறம் வரலாம். ஆனால் அந்த காலத்தினுடைய நிகழ்வுகளாக தமிழ் இலக்கியங்கள், பெரும்பான்மையான இலக்கியங்கள் எல்லாமே ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் அடிசறுக்கி போயிருக்கின்றன அப்படிங்கிறத மிக ஆய்வாக எல்லா தமிழறிஞர்களுமே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இல்லாத ஒரு பெரு இலக்கியம் அப்படின்னு சொன்னால் அது திருக்குறள் மட்டும்தான். அதை வந்து ஐயா பாவலரையர் அவர்களே குறிப்பிடுறாங்க. இப்போ பெரியார் குறிப்பிடுறாருன்னு சொன்னால் பெரியாருக்கு என்ன தமிழ் தெரியுமா, பெரியார் என்ன இலக்கியங்கள்லாம் படித்தவரா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பாவலரையர் ஐயாவுக்கு எஞ்சிய ஒருவரை நம்ம இலக்கிய அடிப்படையிலையோ தமிழினுடைய ஆய்வு அடிப்படையிலோ சொல்லுவதற்கு இல்லை, பாவாணரை விட சொல்லுவதற்கு இல்லை, மறைமலடிகளை விட சொல்லுவதற்கு இல்லை, குன்றக்குடி அடிகளாரை விட சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாமே
குரலை திருக்குறளை உயர்த்தி நிறுத்தியவர்கள். மறைமையடிகளாரை விட குன்றக்குடி அடிகளாரை விட சமயத்தை சார்ந்த ஒரு பெரிய பிடிப்பாளரை யாராவது காட்ட முடியுமா? சங்கராச்சாரியை கூட பக்கத்தில் வந்து நிறுத்த வைக்க முடியாது. ஏன்னா சங்கராச்சாரியனுடைய சருக்கல்களை நம்ம சொல்ல வரல, இந்த அரசே சுட்டி காட்டுது. எவ்வளோ அளவுக்கு சருக்கலுக்கு பற்றவங்க, எந்த அளவுக்கு மிகவும் இழிவான தங்களுடைய தனி வாழ்க்கையை கொண்டிருந்தவர்கள்ங்கிறது எனக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுபோல் இல்லாத மறைமலடிகளும் அதுபோல் இல்லாத குன்றக்குடி அடிகளாரும் வெளிப்படுத்தினது என்னன்னா, சைவ மதம் என்பது இந்து மதம் இல்லை, சைவம் என்பது இந்து மதத்துக்கு தொடர்புடையது இல்லை, வைதீகத்தோட தொடர்புடையது இல்லை அப்படின்னு கடுமையாக மறுத்திருக்கிறாங்க. சங்கராச்சாரியனுடைய கருத்தை மறுத்திருக்கிறாங்க. திருக்குறள் என்பது முழுக்க முழுக்க வைதீகத்திற்கு அப்பாற்பட்டது, இந்து மதத்திற்கு அப்பாற்பட்டது, முழுக்க இது ஆரிய கருத்துக்களை மறுத்ததுன்னு அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை, அந்த கருத்துக்களை தான் நீங்களும் வலியுறுத்தீங்க, அதே தான் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து என்னன்னா, அந்த உடையோடு சுருங்கிட்டு தான் கேட்குறேன், கருத்துட்டு எதிர்க்கிறதும் வேறங்கய்யா. இப்போ நீங்கள் சொல்கிற குன்றக்குடி அடிகளார் கூட ஐயா அவர்கள் ருத்ராட்சம் போட்டிருந்துருக்கிறாங்க, காய் உடை அணிஞ்சிருக்கிறாங்க. இப்போ அதே இடத்துல அந்த ஆடையும் இந்த ருத்ராட்சம் மட்டும்தான் அவங்களை உறுத்துதா, இல்லை கருத்தியல் தான் எதிர்க்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். கருத்தியல் அடிப்படையில் எதிர்ப்பது தான் நமக்கு முழு முதன்மை. நீங்கள் வந்து திருவள்ளுவருங்கிற உருவமே இத்தகையதா அப்படின்றது நமக்கே நிறைய கேள்விகள் உண்டு, அதெல்லாம் ஆய்வுக்கு. ஆனாலும் திருவள்ளுவருக்கு ஒரு அடையாளம் தேவையா அப்படின்னா, தேவைங்கிறது பொதுமக்களுக்கு தேவைதான். பொதுமக்கள் ஒரு அடையாளத்தை விரும்புவாங்க திருவள்ளுவர் கொண்டு போய் சேர்க்க போவதற்காக. அப்போ அந்த அடையாளத்தை வரையறதுக்கு ஒரு, ஏன் இப்படி வரைஞ்சிங்க, அவர் என்ன இப்படி தான் இருந்தாரா, ஒரு கொண்டை போட்டிருந்தாரா, அவர் மேலாடை அணியிலையா, இடுப்பில் வந்து வேட்டி கட்டியிருந்தாரா, இது என்ன வேட்டி? நேற்று அந்த அம்மா கேட்குறாங்க, வெள்ளை உடை தான் கட்டியிருந்தாருன்னு எங்கேயாவது நிறுவ முடியுமா அப்படின்னு. நிறுவ என்ன உடை கட்டியிருந்தார்னு யாரும் இங்கே நம்ம வந்து யாரும் நிறுவலை. திருவள்ளுவர் கீழ் ஆடை மட்டும்தான் கட்டியிருந்தாரு, அது வெள்ளையில் தான் கட்டியிருந்தாரு அப்படின்னு நம்ம நிறுவலை. ஆனால் காவி என்பது, இப்போ வெள்ளை உடைக்கு ஒரு அரசியல் இல்லை, மற்ற வண்ண உடைகளுக்கெல்லாம் ஒரு அரசியல் இல்லை, நீங்கள் காவிக்கு ஒரு அரசியலை உருவாக்கி இருக்கிறீங்க. இல்லை, கருப்புக்கு இருக்கு, நீளத்துக்கு இருக்கு, காவிக்கு இருக்குல்ல. இல்லை, அதான் கருப்பு என்பது ஒரு சமயம் சார்ந்த இதல்ல, ஒரு மாற்று கருத்தியலுக்கு. உலகத்திலேயே கருப்பு என்பது ஒரு அடிமைத்தனத்தை அடையாளப்படுத்தும் அதே மாதிரி உலகம் முழுக்க சிவப்பு என்பது ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்தியிருக்குது. நீலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அல்லது இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய அடக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. பச்சை என்பது ஒரு பசுமை தன்மையிலிருந்து வேளாண்மையை அடிப்படையாக காட்டுகிறது. ஆனால் காவி என்பது ஒரு சமயத்தை அடையாளப்படுத்தி நீங்கள் காட்ட வச்சிருக்கிறீங்க. ஸோ அதில் தான் வந்து திருவள்ளுவரையும் புகுத்திருவாங்களும் ஒரு அச்சம் இருக்குது. புகுத்திடுவாங்க, நீங்கள் புகுத்தவே முடியாது. அவங்க காவியை போத்தினாலும் சரி, வேறு எதை போத்தினாலும் சரி, அவங்களால மாற்ற முடியாது, அந்த கொள்கையில் மாற்ற முடியாது. அப்படி புகுத்தி அப்படி காட்டி அறியாத மக்களுக்கு, அறிவை தெளிவற்ற மக்களை நீங்கள் அப்படி ஆட்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெல்லாது. அப்போ நாங்கள் விளக்கப்படுத்த வேண்டியிருக்குது. நீங்கள் போத்துவதற்கு உங்களுக்கு அரசு அதிகாரத்தோடையும் அதனுடைய வெறித்தனத்தையும் உங்களால் செய்ய முடியுதுன்னா, நாங்கள் அறிவடிப்படையில் அதை விளக்கப்படுத்தி சொல்ல வேண்டிய கடமைக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் அதை விளக்குறோம். நிச்சயமாங்க, தொடர்ந்து திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பல விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய கலப்பணிகள் தொடரட்டும் என்று வாழ்த்துக்கிறோம். எங்களுடைய அரங்கத்திற்கு கருத்துக்களை பகிர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.